தமிழ் முதுநிலை அன்னோன்ஸ் பின் நம்பர் 30 ரெடி ஸ்டார்ட். சட்டப்பேரவையில் அரசு கடன் மற்றும் முன்பணம் குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது, தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். தற்போது விவசாயிகள் கடன் வாங்க வேண்டுமென்றால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் கடன் வேண்டுமென்று மனு போட்டால் காலகாலத்தில் கடன் கிடைப்பதில்லை. ஒரு வருஷத்திற்கு பிறகுதான் கடன் கிடைக்கிறது. விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் பணம் போதாது. இதை அதிகரிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவசாயிகளுக்கு கடன் சுலபமாக கிடைக்கும் முறையில் சட்ட திட்டங்களையும் விதிகளையும் தளர்த்தி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு பயன்படுத்தபடியாக காலகாலத்தில் கடன் கொடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, பம்பு செட் வாங்க கடன் கொடுப்பது, பம்பு செட்டுகளை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் நிலத்தில் பயிர் செய்து ஒருவன் முன்னேற முடியும். அதனால் பம்பு செட் வாங்க விவசாயிகளுக்கு அரசு கடன் கொடுக்கிறது. அப்படி கடன் வாங்கி அநேகம் பேர் நெல் விளைச்சல் செய்திருக்கிறார்கள். தற்போது நெல் விலை குறைந்துவிட்டது. அதனால் வாங்கிய கடனை அரசுக்கு திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவே 5 வருஷ தவணையில் அந்த கடனை திருப்பி தரும்படி ஆணையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு அரசு தாராளமாக கடன் கொடுத்து உதவினால்தான் சமுதாயத்திற்கு மிக அவசியமான குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, சாலை அமைத்தல், போக்குவரத்து வசதி போன்ற முக்கிய சேவைகளை செய்ய முடியும். இதற்கு அரசு தற்போது ஒதுக்கியுள்ள தொகை போதாது. ஆகையால் அதை அதிகரித்து அவர்களுக்கு நீண்டகால தவணையில் கடன் கொடுத்து உதவினால் நகரங்கள் வளர்ச்சி அடைய உதவியாக இருக்கும். அப்படி அவர்களுக்கு வசதி கொடுத்து உதவினால் அவர்கள் நல்ல முறையில் வசதிகளை பெறுகிறோம் என்று வரி கொடுப்பதற்கும் வருவார்கள். அதனால் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு நீண்ட கால தவணையில் கடன் கொடுக்க முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, கிராமங்களில் வீடுகள் கட்டும் திட்டம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினால் கிராமப்புறங்களில் அடிக்கடி ஏற்படுகிற தீ விபத்துக்களை தடுக்க முடியும். இத்திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு நல்ல வீடுகளை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். 1 வருடத்திற்கு 1 மாவட்டத்துக்கு 100 வீடாவது கட்டினால் இத்திட்டம் பயன் அளிக்கும் என்று நினைக்கிறேன். கடைசியாக, காட்டு ஓர பிரதேசங்களை ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அரசு ஆணை இருக்கிறது. காடு என்பது மேடு பள்ளம் நிறைந்த இடம். ஆதலால் பயிர் செய்ய வேண்டுமென்றால் நிலத்தை சரிபடுத்த வேண்டும்.
இதற்காகவும் அந்த நிலத்தில் உழுது பயிர் செய்வதற்கும் விவசாயிகளுக்கு அரசு கடன் கொடுத்து உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள அம்மா, தங்களது 20ஆம் தேதிய கடிதமும் எங்களது வணிகம் சம்பந்தமான கணக்கு விவரங்களும் கிடைக்கப்பெற்றன. மிக்க நன்றி. கணக்கு விவரங்களின்படி அதற்கான தொகைக்குரிய வங்கி வரைவோலை அனுப்பும் முன்பு தங்களுக்கு ஒரு விவரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சரக்குகளுக்கு 15 நாட்களுக்குள் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டால் அளிக்கப்படும் அதிகப்படியான கழிவு எங்களது கணக்கில் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தங்களது சரக்குகள் இந்த பகுதியில் பெரும்பாலானோர்களால் மிகவும் விரும்பி வாங்கப்படுகின்றன. எனவே தாங்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த சரக்குகள் ஏறக்குறைய அனைத்தும் விற்பனையாகி விட்டன. எனவே புதிதாக இணைப்பில் கண்டுள்ள விபரப்படி சரக்குகளை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற முறை நாங்கள் கேட்டிருந்த 10 வயது குழந்தைகளுக்கான நைலான் வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடைகளை இன்னும் தாங்கள் அனுப்பி வைக்கவில்லை. எங்களது தேவைப்பட்டியலில் கண்டுள்ள அவசர தேவையை மட்டும் இன்று தனியே துரித தபால் மூலமும் இதர பொருட்களை வழக்கம்போல் லாரி மூலமும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள